ஸோ ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் யுவர் வாட்சிங் வாண்டர் வ்ளாக்ஸ். ஸோ இந்த வ்ளாகில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்துட்டு எங்கள் ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊரோட பேர் வந்துட்டு திருமுட்டம், கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. வடமொழியில் வந்துட்டு ஸ்ரீமுஷ்ணம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டெம்பிள் இருக்குது, வராகர் பூவராகவர் டெம்பிள்னு சொல்லிட்டு. இந்த 10 அவதாரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம். ஸோ இந்த 3வது அவதாரம் வந்துட்டு இங்கே தான் தோன்றியிருக்காரு. ஸோ அந்த டெம்பிளை பற்றி தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்பிளை வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்துட்டு சுற்றி காட்ட போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த குளத்தில் வந்துட்டு என்ன சார் நான் முடிக்கிட்டு போகணும் இல்லைன்னா முடிக்கிட்டு இல்லைனா தண்ணி தெளிச்சுட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ரீசனுன்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் ஆனால் இந்த குளம், இந்த குளத்தோட பேர் வந்துட்டு நித்திய புஷ்கரணி. என் பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இந்த குளம் எப்படி உருவாச்சுன்னா வந்துட்டு வராகரோட வேர்வையால் இந்த குளம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இதை பற்றின ஹிஸ்ட்ரி எனக்கு டெப்த்தாக தெரியல. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் வந்துட்டு ஐயரா இங்கே பெருமாள் கோயிலில் அர்ச்சகராக இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு கோயிலை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவர் வந்துட்டுருக்காரு, நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பேசலாம். வாங்க. நமஸ்காரம். இந்த ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் பார்த்தீங்கன்னா பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்வயம்பக்த ஸ்தலங்கள், ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்தலங்களிலே ஸ்வயம்பக்த ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய தானாக உருவான மூர்த்திகளில் இவரும் ஒரு மூர்த்தி. இந்த 8 க்ஷேத்திரம் எதன் அடிப்படையிலே சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காந்த புராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு புராணத்திலே சங்கர உமாமகேஸ்வர சம்வாதம் என்ன சொல்லுவோம், சங்க பார்வதியும் பரமேஸ்வரனும் பேசிக்கொள்ளக்கூடியது மாதிரியான ஒரு ஸ்லோகத்திலே, ஆத்யம் ரங்கமதி புரோக்தம் விமானம் ரங்கசங்கிதம் ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாத்திரிம் ஷாலு கிராமம் நைமிஷம் தோயாத்திரிம் புஷ்கரம் செய்வ நரநாராயணாசிரமம் அஷ்டமே மூர்த்தய சந்தி ஸ்வயம்பக்தா மகிதலன்னு ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் திருப்பதி வானமாமலை வட இந்தியாவில் ஷாலு கிராமம் புஷ்கரம் நைமிஷாரண்யம் பத்ரிநாத். இந்த 8 மூர்த்திகளும் மனுஷர்களாலேயோ தேவர்களையாலோ பிரதிஷ்டை பண்ணப்படாமல் பெருமாளாகவே ஸ்ரீமன் நாராயணாகவே தானாக உருவான ஸ்தலங்கள். ஸோ அப்போ அந்த மாதிரி அதிரான ஒரு வசதி உயர்ந்ததான ஒரு ஸ்ரீ தானாக உருவான ஸ்தலங்கள் ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற ஒரு ஸ்தலம். ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிறதுக்கான இந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா ஸ்ரீயை இதி முஷ்ணகா அப்படின்னு. ஸ்ரீஹி அப்படின்னா வந்து செல்வம் இல்லை புகழ் இல்லை வலிமை, அது மாதிரி சொல்லக்கூடியான ஒரு அர்த்தம். அது மாதிரி வந்து முஷ்ணம் என்றால் அபகரித்தல். இந்த ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அப்படிங்கிறது நமக்கு தீய வழியில் சேர்த்த செல்வம் புகழ் வலிமை இதெல்லாம் நம்மள்டேருந்து அபகரிச்சுட்டு பெருமாள் நமக்கு மோட்சம் அழிவிக்கிறான் அப்படிங்கிறதான இந்த ஸ்ரீமுஷ்ணம் அர்த்தம். நம்ம அமர்ந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா நித்தி புஷ்கரணி அப்படிங்கிற ஒரு குளத்தின் கரையிலே, அவருடைய பெருமாளுடைய குளத்தின் கரையிலே அமர்ந்திருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நித்தி புஷ்கரணிங்கிறது வந்து பெருமாள் அவதாரம் பூவராகசுவாமி வராக அவதாரம் முடித்த பிற்பாடு அவருக்கு ஏற்பட்ட வியர்வையினாலே ஒரு உண்டான புஷ்கரணி. இந்த இது வந்து இந்த புஷ்கரணியானது பெருமாளுடைய வேர்வை ஜலத்தில் பெருமாள் திருமேனி சம்பந்தத்தை இன்னும் அதைவிட ஒருபடி வசதியாக சொல்லப்படுகிறது. இங்கே யார் அமர்ந்து இந்த வராக கவச்சம் என்கிற ஒரு ஸ்லோகம் புராணத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வராக கவச்ச ஸ்லோகத்தை 100 முறை ஜபித்தால் ஒரு பலனும், 1000 முறை ஜபித்தால் ஒரு பலனும், 100000 முறை ஜபித்தால், 1000000 முறை ஜபித்தால் பூமண்டலாதிபதி வரை நம்மளுடைய பலன்கள் அந்த பலன்கள் ஏற்படுகிறது என்று புராணத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ அப்பேற்பட்ட அந்த புஷ்கரணியில் அமர்ந்து கொண்டு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மரம் அஸ்வத்தராஜ விரக்ஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மரம். இந்த மரமானது வராகசுவாமி பூவராகசுவாமி பூமியை காத்தளித்த பிறகு
அவருடைய வெற்றி கழிப்பினாலே அவர்களா சைத்ரே கிருஷ்ணசதுர்த்தசியாம் ரேவத்யாம் பானுவாசரே அஸ்வத்தரூபம் வராகம் ஸ்ரீமுஷ்ணேசம் நமாமியம் என்று சொல்லப்படுகிறது. சித்திரை மாதத்திலே ரேவதி நட்சத்திரத்திலே இந்த மரமானது பிரத்யட்சமானது என்று இந்த மரமே வராகன் இந்த உலகத்திலே தோன்றிய முதல் மரம் என்றும் ஒரு பெருமை கூடியதான ஒரு இடம் அந்த இடம். ஸோ அஸ்வத்தமுடைய அர்க்கவாரே என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துலேயே அமர்ந்து அஸ்வத்த மர நிழலே அமர்ந்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இந்த திருவரசு என்று சொல்லப்படக்கூடிய சமாதி ஸ்ரீகிருஷ்ணத்திலே திருவரசு என்று சொல்வார்கள். இந்த திருவரசானது சோழ சிம்மபுரம் என்று சொல்லக்கூடிய சோழிங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த சோழிங்கருடைய பெரிய ஆச்சாரியான தொட்டையாச்சியார் சுவாமி சண்டமாறும் தொட்டையாச்சியார் சுவாமியுடைய ஒரு மகாச்சாரியர். அவர் அவருக்கு காஞ்சிபுரத்திலே அந்த கருட சேவையும் பொழுது ஒரு குடை மரியாதை குடை சேவை செய்வார்கள். அந்த ஆச்சாரியனானவர் அந்த இங்கே திருவரசு கொண்டிருக்கிறார். நித்தி புஷ்கரணி கரையிலேயே சேவை சாத்தி கொண்டிருக்கிறார். இந்த நித்தி புஷ்கரணி கரையில் மறுகரையில் அமைந்திருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமியினுடைய ஒரு மிருத்திகா பிருந்தாவனம் என்பதை சேவிக்கிறோம். இப்பொழுது அந்த அங்கே அந்த ஷெட்டுன்னு வச்சுக்கோங்க. நித்தி புஷ்கரணி கரையிலேயே அமைந்திருக்கக்கூடிய அந்த ராகவேந்திர சுவாமி தன் வாழ்ந்த காலத்திலே அங்கே வந்து தங்கி சாதுர் மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு விரதத்தை அனுஷ்டித்தார் என்பதான ஒரு மத்துவ சம்பிரதாயத்திலே பெருமை படுத்தக்கூடியதான ஒரு விஷயம் அங்கே அமைந்த ஒரு பிருந்தாவனம் அமைந்திருக்கக்கூடியது. ஸோ அண்ணன் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த குளத்தை பற்றியும் இந்த அரசமரத்தை பற்றியும் எல்லாமே சொல்லிட்டார். ஸோ அவர் வந்துட்டு அபிஷேகம்னு சொல்லிட்டு பெருமளுக்கு அபிஷேகம்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சீக்கிரமாக முன்னாடி கிளம்பிட்டார். நாங்கள் அப்படியே இதெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு பின்னாடி வரோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ள ஐயர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. வாங்க உள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பரதநாட்டிய கலைகள். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே சிற்பங்களாக செதுக்கியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், நல்லாயிருக்கும் என்ட்ரன்ஸே பார்க்கறதுக்கு. வாங்க உள்ளே போகலாம். ஸோ இப்போது ஸ்ரீமுஷ்ணம் எம்பெருமானுடைய ஸ்ரீமுஷ்ணத்தோட மகாத்தியத்தை காலையில் வந்து புஷ்கரணி கரையில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்ரீமுஷ்ணம் சன்னதியில் நம் பெருமாள் சன்னதியில் இருக்கும். இந்த ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற அந்த சன்னதி வந்து யாருக்காக ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வராகசுவாமி பெருமாளுடைய மூன்றாவது அவதாரம் பூவராகசுவாமி அப்படிங்கிற பெருமாளுக்காக ஏற்பட்ட ஒரு க்ஷேத்திரம். இந்த இதில் வந்தீங்கன்னா விமானத்தில் இந்த ஒரு சின்ன வெங்கடேஸ்வர சுவாமி இருப்பார். திருப்பதியில் எப்படி போனீங்கன்னா முதல் தரிசனம் முதல் நைவேத்தியம் வராகசுவாமிக்கோ, அது மாதிரி இந்த ஸ்ரீமுஷ்ணம் க்ஷேத்திரத்தில் முதல் தரிசனம் இந்த வெங்கடேஸ்வர சுவாமிக்கு இந்த முதல் தரிசனமானது முடிக்கும். அங்கே கீழே ஒரு பாதுகை இருக்கும். அந்த பாதுகையை சேவிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா நம்மளுடைய இடது பக்கம் ராமானுஜர் அப்படிங்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஆச்சாரியன் ராமானுஜரும் அதுக்கு பக்கத்தில் கோதை அப்படின்னு ஒரு ஆண்டாள் சன்னதியும் இருக்கும். ஸோ இது வந்து இந்த கோதாக்ரஜகா அப்படின்னு ராமானுஜருக்கு ஒரு பேர். ஸோ தமையனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தொகுந்த ஆண்டாளால் அப்படின்னு சொன்னதுனால அது குறிக்கும் பொருட்டு இங்கே சன்னதியை கட்டியிருக்கா. அதுக்கப்புறம் அதன் அருகிலே பார்த்தீங்கன்னா வந்து பெருமாளுடைய கண்ணாடி அறை, கண்ணாடி திருப்பள்ளி அறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்ணாடி அறையில் வந்து பெருமாள் சித்திரை மாசி இரண்டு மாதங்களிலும் துஜாரோகணம் என்ற கொடியேற்றத்தின் கண்டவருடைய பிறகு பெருமாள் அங்கே ஏழ்வர். பத்து நாளும் அங்கே வந்து பெருமாள் சேவை சாதிப்பார். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி அறையை தாண்டி போனீங்கன்னா பெரிய நெடுந்துயர்ந்த கொடிக்கம்பம், அதுக்கு முன்னாடி பலிபீடம். அந்த பலிபீடத்தையும் கொடிக்கம்பத்தையும் சேவிச்சுட்டு அதில் உகுந்து சேவிச்சு எல்லா வைஷ்ணவ சன்னதிகளிலும் குடிமரத்தை சேவித்து விட்டு உள்ளே செல்ல வேணும். ஸோ அதுமாதிரியே சேவிச்சுட்டு உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா கருடாழ்வார் சன்னதி இருக்கும். இந்த கருடாழ்வார் சன்னதி கருடா சேவிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா வந்து வராகசுவாமி இருப்பார். வராகசுவாமிக்கு இருமருங்களும் துவாரபாலகர்கள், துவாரபாலகரை தான் விஜயர்களை தாண்டி உள்ளே போனால் வராகசுவாமி மூலவர் இருப்பார். இந்த மூலவர் வராகசுவாமி ஆகப்பட்டவர் வந்து தெற்கு நோக்கிய சேவை சாதிப்பார். இடுப்பில் கையில் கொடுத்துட்டு இந்த மூலவர் பூவராகசுவாமி எட்டு ஸ்வயம்பவ மூர்த்திகளிலே ஒரு மூர்த்தியாக கருது. ஸ்வயம்பவ மூர்த்தி ஆகப்பட்டவர் வந்து இந்த ஸ்வயம்பவ மூர்த்திக்கு இந்த வராகாவதாரம் வந்து எப்படி ஏற்படுதுன்னா பூமியை வந்து ஹிரண்யாட்சகன் என்ற அசுரன் வந்து பாயாக சுருட்டி பாதாள லோகத்தில் கொண்டு போய் வைத்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறதாக ஒரு கதை, அந்த புராண கதை. அந்த புராண கதையிலே அந்த பூமாதேவியாகப்பட்டவள் அந்த தன்னுடைய கஷ்டத்தை வந்து நீக்கும் பொருட்டு மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்திக்க, கேசவனிடம் பிரார்த்திக்க, ஆழ்வார் சொல்லும்படியாக கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன பிரார்த்திக்க அந்த கேசவனாகப்பட்டவர் வந்து பூவராக அவதாரம் வராகவதாரம் எடுக்கிறார்.
நான்கு திருக்களோட எல்லா அவதாரங்களும் எடுக்கிறார். இந்த திருக்க இந்த அவதாரங்கள் மட்டும் இரண்டு திருக்களோடும் இரண்டு திருக்களோடும் சங்கு சக்கரத்தை மறைச்சுட்டு சேவை சாதிக்கிறார். அந்த ஹிரண்யாட்சகன் சம்ஹாரம் பண்ணுறார், சம்ஹாரம் பண்ணி பூமியை ஆதிசேஷன் மேலே நிலநிறுத்துகிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹிரண்யாட்சகனை சம்ஹாரம் பண்ணதுக்கப்புறம் பூமாதேவி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அநேக கூடிப்பா பூமாதேவி வந்து நீ இந்த ஜனங்களுக்கு வந்து இதே மாதிரியே நான் நீ எப்படி வந்து வராகவதாரம் எடுத்தியோ, சின்ன அவதாரமாக அவதாரம் வராகவதாரம் எடுத்தியோ அதே வராகமூர்த்தியாக இங்கே சேவை சாதிக்கணும்னு. அதுக்கப்புறம் பெருமாள் சுயம்புவாக பூமியிலிருந்து இங்கே இந்த ஊரின் இன்னொரு பெயர் உண்டு திருமுட்டம்னு. ஸோ அது மாதிரி திருவாகிய பன்றியை முட்டி வந்த மாதிரி பெருமாள் பூமியிலிருந்து முட்டி வந்தார் அப்படிங்கிறது ஐ. மேலும் இந்த சன்னதியை புனர் நிர்மாணம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் பரம்பரை சேர்ந்த நால்வர், அச்சுதப்ப நாயக்கர், அனந்தப்ப நாயக்கர், கோவிந்தப்ப நாயக்கர், கொண்டலு நாயக்கர்னு நாலு நாயக்கர் வகைராக்கள் இந்த சன்னதி புனர் நிர்மாணம் பண்ணுறார். அந்த நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாயக்கருக்கு வந்து பக்கப்பிளவை என்ற வியாதியும் இருந்ததாகவும், அந்த பக்கப்பிளவை வந்து பெருமாள் கனவழியை தோன்றி பன்றி உருவில் தோன்றி கீறியதாகவும், அந்த கீரின வடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய இடுப்பிலை என்றருக்கு சிற்பத்திலேயே கூட இரு நம்ம காணலாம். ஸோ அந்த கீர்ண வடு வந்து பெருமாள் கீர்னதுனால அந்த ராஜபிளவை வியாதி வந்து சரியாகி அவருக்கு வந்து அந்த அந்த நன்றி கடனுக்காக பெருமாள் வந்து பெருமாளுக்கு சன்னதி வந்து மதில் சுவரோடு அவர் கட்டுறார். பல மன்னர்கள் பல காலத்தில் இந்த இந்த சன்னதிக்கு புனர்மான பல கைங்கரியங்கள் பண்ணியிருக்காங்க. நாலு நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த பார்த்திங்கன்னா இந்த புருஷுத்த மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 16 கால் மண்டபம். இந்த 16 கால் மண்டபங்களில் தான் வந்து ஏகப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகளோட இந்த சன்னதி இருக்குது. நாலு பக்கமும் நாலு அந்த யாழி குதிரை வீரர்களோட கூடின சிற்பம் அங்கே. ஸோ அந்த நாலு நாயக்கர்களும் மத்தியிலே வந்து பெருமாளை சேவிக்கிற மாதிரியான ஒரு தோரணையில், பெருமாளை வணங்குகிற மாதிரி ஒரு தோரணையில் கட்டப்பட்ட மண்டபம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து குழந்தை அம்மன் சன்னதி அப்படின்னு வந்து வைஷ்ணவ சன்னதியிலே வேறு எங்கேயும் வந்து இல்லாத ஒரு சிறப்பாக இந்த குழந்தை அணி சப்த மாதர்கள் ஏழு பேரும் வந்து அங்கே சேவை சாதிக்கிறார்கள். அம்மன் பேர் குழந்தை அம்மன் பேர், பெருமாளோட தங்கை, தாயாருக்கு கல்யாணம் ஆகும்போது இவங்க ஏழு பேரும் பெண்ணுக்கு தோழியாக வந்தவங்க. குழந்தை பாக்கியம் இல்லை, பெருமாளிடம் சந்தான கோபம் செய்துவிட்டு இங்கே வந்து அம்பாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த அம்பாளை ஏழு வனம் வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏழு மஞ்சள், ஏழு தாலிக்கிரு, ஏழு ஜாயிட்டு வச்சு படைச்சி ஏழு சுமங்கலுக்கு கொடுத்து விட்டு போனால் கல்யாணம் கூடும், ஒரு வீடு கட்டணும், ஒரு தொழில் செய்யணும், ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், கடன் பிரச்சனைகள் இருந்தால் அம்மா வராகியை வந்து பஞ்சமி தேதியிலும் தேய்பெரிய அஷ்டமின்னு வந்து பிரார்த்தனை பண்ணி போனால் அந்த காரியங்கள் பூரா வெற்றியாகும். இவை ஏழு பேரும் அம்புஜவுளி தாயாருக்கு கல்யாணம் ஆகும்போது பொண்ணுக்கு தோழியாக வந்தாங்க. வைஷ்ணவி, கௌமாரி, மகேஸ்வரி, பிராமிகை, அம்மன் பேர் குழந்தை அம்மன் பேர், பெருமாளோட தங்கை. தாயார் பிறந்து நெய்வேலி பக்கத்தில் வளையமைத்தவி கார்த்திகை மகரிஷிக்கு வளர்ப்பு பிள்ளை. பெருமாளுக்கும் தாயாருக்கு திருமணம் ஆகி இங்கே வரும்போது இவங்க ஏழு பேரும் பெண்ணுக்கு தோழியாக வந்தவங்க. தமிழ்நாட்டில் சப்தகனி கொடுத்த பெருமாள் இந்த ஒரு பெருமாள் தான். தாயார் உத்தரவுப்படி இங்கே திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள், மற்ற விசேஷ நாடுகளும் நடக்கிறது. இப்போ நம்ம குழந்தையம்மன் சன்னதி பார்த்துருந்தோம். அர்ச்சகர் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் இந்த அம்மனை பற்றி. இப்போ நம்ம தாயார் சன்னதிக்கு போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு தாயார் சன்னதிக்கு போகலாம். ஸோ இங்கே சங்கு சக்கரம், அதாவது இங்கே தான் வந்துட்டு பெருமாள் இருக்கார், இதுதான் பெருமாளோட பின்புறம், அதான் இங்கே சங்கு சக்கரம் இருக்குது. இங்கே இப்போ அம்புஜவள்ளி தாயார் சன்னதிக்கு வந்தாச்சு. வாங்க ஐயர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்கலாம். அப்படின்னா இந்த தாயார் வந்து அருகில் இருக்கிற ஒரு வளைமாதேவி அப்படிங்கிற வேதநாராயண க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணி இந்த பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணியது ஐதீகம். இந்த தாயார் படிதாண்டா பத்னி, பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சன்னதியில் இருக்கக்கூடிய தாயார் வந்து ராஜகோபுரத்தை தாண்டி வெளியே புறப்பாடு ஆகி போகமாட்டார். ஸோ அதுதான் வந்து படிதாண்டா பத்னி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். இந்த தாயார் அம்புஜவள்ளி தாயார், அம்புஜவள்ளி மகாலட்சுமி, மகாலட்சுமியோட அவதாரமாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து காத்தியாயனர் அப்படிங்கிற மகரிஷிக்கு இந்த தாயார் புத்திரியாக அவதாரம் பண்ணி இந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இந்த தாயாரோட பிரார்த்தனையின் பேரில் தான் பெருமாள் யக்ஞவராகசுவாமி அவதாரம் பண்ணுறார். நம்ம தாயார் சன்னதி பார்த்துட்டோம், வெளில போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு தாயார் சன்னதியோட கோபுரம், இதோட பிரகாரம் முடியுது. கோவில் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம், வாங்க நம்ம வெளியில் போகலாம். ஸோ கோயிலுக்கு வெளில வந்தாச்சு. இப்போ கோயில் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம், பைக் ஸ்டாண்ட் கிட்டே.
ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு வராகண்ணா, ஃபுல்லாக டெம்பிளை பற்றி ஃபுல்லாக சுற்றி காமிச்சு ஃபுல் ஹிஸ்ட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஐ வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.